நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோட்டலில் மனைவி வேறொரு நபருடன் இருந்ததை பார்த்த கணவன் அவரை செருப்பால் அடித்து கடுமையாக நடந்து கொண்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதன்படி இளம்பெண் ஒருவர் அங்குள்ள ஹோட்டல் அறையில் காதலருடன் இருந்திருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த ஆண் ஒருவரோ அந்த அறைக்குள் சென்றபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏனென்றால் அவர்தான் அந்த பெண்ணின் கணவரும் ஆவார். தனது மனைவி வேறொரு நபருடன் ஹோட்டலுக்கு வந்தது அவரை கோபப்படைய செய்தது. இதையடுத்து மனைவியை செருப்பால் கடுமையாக தாக்கினார். மனைவியை பேச விடாமல் தொடர்ந்து தாக்கியபடியே இருந்தார். மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த ஊழியர்கள் கணவரையும் தடுத்தனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பில் எங்களுக்கு புகார் எதுவும் வரவில்லை, ஆனாலும் நாங்களாகவே விசாரணை நடத்தி வருகின்றோம். கொரோனா லாக்டவுனால் ஹோட்டல் மற்றும் விடுதி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டும் உள்ளது. அடையாள அட்டை இல்லாமல் ஹோட்டலில் தங்க யாரையும் அனுமதிக்கவும் கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் விதிமுறை மீறப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாமலேயே சம்பவத்தில் தொடர்புடைய ஆண் மற்றும் பெண்ணை ஹோட்டலில் அனுமதித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார்.